பொழுதுபோக்குக்காக பின்னி கொண்டிருப்பான். அவன் பரவலையை சேர்த்து சடை பின்னுதான். சடைய பின்னுதா அப்படி. அந்த காலத்துல என்ன தாழம்பூ வச்சு சடை பின்னுவாங்க. ஆமா, அப்ப தாழம்பூ இவா பரவலையை வச்சிருக்கா. பரவலையை வச்சு பார்வதி பொழுதுபோக்குக்காக பின்னி கொண்டிருக்கா. ஒரு நேரம் போட்டு மேல பின்னிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது ஆதிசக்தி பார்வதி ஆனவர் மனதில நினைக்கிறார். என்ன நினைக்கிறாள்? என்ன நினைக்கா? என்ன பகவானோட இடமதில படிகளையும் திணைகளையும் அளந்து நாமல் தான் கொடுத்தான் கோட்டுத்தாள். போரில் உள்ள மக்களுக்கு மக்களுக்கு படியற்கா இல்லா என்று பரிசோதிக்க வேணும் என்று வேணும் என்று கண்ணன் தங்கை பார்வதி பார்வதி இடத்திலே கேட்டார் விஸ்வகர்மர் ஆனவர். ஆமா சாமி. என் மகனே. ஏ மகனே. ஐயா. ஏ நமத்தவனே. ஏ விஸ்வகர்மா. விஸ்வகர்மா பகவான் பூலோகத்திற்கு படியளக்க போயிருக்காரு. போயிட்டாரு. அதனால நீ எனக்கு ஒரு கட்டை தமிழ் கடைந்து கொண்டு வர வேண்டும். ஒரு சிமிழ் வேணும் எனக்கு சின்னதா. கட்டை தமிழ் கடைந்து கொண்டு வா என்று சக்தி சொல்லவோ அந்த வார்த்தை காதில் கேட்டு விஸ்வகர்மன் ஆச்சாரியோ ஆச்சாரியோ கைலாசம் தன்னதில தன்னதில வடக்கு கோட்ட வாசலில வாசலில கண்ணாடி மாஞ்சோலையில ஜோலையில காஞ்சோரம் கம்பு வெட்டி கம்பு வெட்டி கட்டை தேவள் ஒன்று வைத்து கட்டலகன் விஸ்வகர்ம மேலானி கீழானி மதினி போட்டு திருக்கு போட்டு போட்டுகள போடு விஸ்வகர்மனே வாழ்த்தினார். இந்த
என்ன கட்டைது மலை வைத்து கடவுளை நாமல் பரிசோதிக்க வேண்டும். ஆமா சோதிக்கணும் வைத்து சிவனாரே பரிசோதிக்க வேண்டும். ஆமா அவர் படியளர்க்கும் முறையை நாம பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். அதனால அண்ணன் தங்கை பார்வதியாள் கட்டை சேமல் கையில் எடுத்து கடவுளை சோதிப்பதற்கு என்ன செய்வாய் அது செய்வோம் என்னாத என்னமெல்லாம் என்னாத என்னமெல்லாம் மனமதியில எண்ணுவாரே பகவானை பரிசோதிக்க வேண்டும். இதன் இறைலக்கு முறையை நாம பரிசோதிக்க வேண்டும் அப்படின்னு மனதில் நினைத்து இந்த கட்டை தமிழுக்கு ஏதாவது உயிரினத்தை பிடித்து அடைக்கணும். அப்பந்தான் பகவான் படியளர்க்கதே நாம பரிசோதிக்க முடியும். அவர் படியளக்கிறாரா இல்லையா என்பதை நம்மால் அறிய முடியும் தெரிய முடியும் என்று ஆதி சக்தி பார்வதி மனதிலே நினைத்து இந்த கட்டை தமிழை இதை பிடித்து அடைக்கலாம். நம்ம கட்டக்கார அடைச்சிடலாமா? கட்டக்கார அடைக்க முடியாது, ரொம்ப பரிசா இருக்கும். கட்டக்கார அடைக்க முடியுமா? முடியாது முடியாது. தாளக்கார அவன் ரொம்ப ஒல்லியா இருக்கும், அவன் எலும்பு அவனுக்கு எலும்பு தட்டும் தட்டுமா? ஜாயிண்ட்கார அப்படின்னு யோசிக்கும் பொழுது கைலாசத்திலே சக்தியோட முன்னாடி கைலாசம் கைலாசம் தன்னதிலே சிவகாமி முன்னாலே திரும்புவானதுதான் எட்டோட எட்டு நாளா பட்டினி அவர் குதையா பார்த்தாலே சிவகாமி சிவகாமி பார்வதியா திரும்பே கையிலெடுத்து திரும்பே கையிலெடுத்து மாதிமிழ கொள்ள அழைப்பாடா கைலாசத்தில் வைத்தமானா கட்டையிலை தான் அடைத்து கைலாசத்தில் வைத்தமானா கடவுளுக்கு தெரிந்திடுமே வாரி மேல வைத்தமானா பகவானுக்கு தெரிந்திடுமே என்ன செய்வாய் அது செய்வோ என்ன செய்வாய் அது செய்வோ மனமதில எண்ணுவாரு ரத்னகிரி ஆசனத்தில் இரண்டு பேரும் அமருவாராய்
பார்வதியாள் கோதபூஜை தான் முடித்து ரத்னகிரி ஆசனத்தே அமர்ந்திருக்கும் வேளையிலே ஆதிசக்தி பார்வதியாள் கடவுளோட இடமதிலே ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளே ஆதிசக்தி பகவானே பரம்பொருளே பரம்பொருளே அகிலாண்ட கோடி நாயகா பிரம்மாண்ட கோடி ஈஸ்வரா உலகை காக்கு உமையவனே பகவானே பரம்பொருளே நான் அளந்து தந்த படிகளையும் தினைகளையும் அமிழ்களையும் இந்த பாரிலுள்ள மக்கள் அனைவருக்கும் படியிழந்தீரா பாரிலுள்ள மக்கள் அனைவருக்கும் படியிழந்தீரா அப்படின்னு பார்வதி பகவான் இடத்திலே சந்தேகமாக கேட்டா பாருங்க பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமா எம்மா ஏ பார்வதி ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு பார்வதி மேல சந்தேகமா கேக்குறே என்ன விவரம் பகவான் கட்டைக்கும் முட்டைக்கும் கருக்குள் இருக்கும் சிசுகளுக்கும் படியிழந்திருக்கின்றேன் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சுகளுக்கு பகவான் படியிழந்திருக்கின்றேன் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமா என்ன கேக்க பார்வதி நான் அளக்கும் படியில தப்போ தவறோ எதுவுமே இருக்காது இருக்கவே இருக்காது இருக்கவே இருக்காது ஆமா அப்படின்னு சொல்லவா சுவாமி நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் நான் அளந்து தந்தபடியே பூலோகத்துள்ள மக்களுக்கு படி அளந்தீரா இல்லையா எல்லா மக்களுக்கும் படி அளந்தீரா இல்லையா பதில் சொல்லுங்க பகவான் அப்படின்னு சொல்லவா பார்வதி நான் எல் உயிருக்கும் குறையில்லாமல் இதன் இறையிலந்து கொண்டேனா ஆமா அப்பதான் பார்த்தாள் பார்வதி என்ன இல்லை சுவாமி என்ன நீங்க இரண்டு ஜீவராதிகளுக்கு உயிர் இழக்கவில்லை இல்ல படி இழக்கவில்லை அது ரெண்டு பட்னியா என்கிட்ட இருக்கு எனக்கு தெரியும் எங்க இருக்கு எட்டோட எட்டு நாளா என் இடத்துல சிற்றரும்பு ஆனதுதான் ஆனதுதான் எட்டோட எட்டு நாளா பட்டினியா இருக்குதையா அதுக்கு படி அளந்தீரோ அதற்கு படி அளந்தீரோ ஈஸ்வரரை சொல்லிடுங்கோ பகவானோ அம்மா அம்மா பார்வதியே இரும்புக்கு ஆனாலோ இரும்புக்கு ஆனாலோ இறைலந்து வந்திருப்பே முன்னால கொண்டு வந்து விடு பார்ப்போம் சிவகாமி பார்வதியாள் புட்டு திருக்கு போட்டு பூட்டுகளை தந்திருந்தோம்பை தான் பிடித்து சிற்றரும்பை தான் பிடித்து சிவனருக்கு முன்னாலே நீ பிடித்து அடைத்து வைத்திருந்த இரண்டு சிற்றரும்பையும் பாரம்மா இந்த இரண்டு சிற்றரும்பையும் பாரம்மா அப்படின்னு பகவான் சொன்ன பொழுது வார்த்தால் ஆதிசக்தி பார்வதி இரண்டு சிற்றரும்புகளா வாயிலை திணையரிசியை கவி கொண்டு
பகவானே சுத்தி சுத்தி வருது. ஆமா உள்ள சுத்தி சுத்தி வருது. பகவானே சுத்தி சுத்தி வருது. சுற்றி சுற்றி பகவானே சுற்றி சுற்றி வருது. ஆமா ஆமா தின்ன மட்டும் நின்னுருக்கு சிற்றெரும்பு ஆனதுதான். தின்ன மட்டும் நின்னுருக்கு, தின்ன மட்டும் நின்னுருக்கு, திங்க முடியாமல் கக்கியிருக்கு.